இந்த வீடியோவில் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசலாமா? ஒரு 7.5 கோடியோடு நான் வந்து எப்படி ரிட்டையர் ஆகிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 20 வருஷம் டைம் ஃப்ரேமும் ஒரு 20 லட்சரூபா கையில் இருந்தால் கண்டிப்பாக 7.5 கோடி உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சரி, இந்த வீடியோவில் நான் ஒரு சில அசம்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன் இந்த என் பாயிண்ட் வந்து நான் கன்வே பண்ணுறதுக்கு. என்னென்ன அசம்ஷன்ஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து 35 வயசில் இருக்கிற ஒரு ஐடியில் வேலை செய்யக்கூடிய ஆள் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த வயசில் இருக்கிறவங்களால தான் வந்து ஒரு 20 லட்சரூபா வந்து கையில் ஹாட் கேஷாக வச்சுருப்பாங்க. 30 வயசில் இருக்கிறவங்களாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக இருக்கும். இப்போ கெரியராக ஸ்டார்ட் பண்ணவங்க ஒரு சிலர் தான் வச்சுருப்பாங்க, எல்லாராலையும்லாம் பண்ண முடியாது. ஸோ மெஜாரிட்டி ஒரு 30-35 வயசில் இருக்கிறவங்க இந்த அமௌண்ட்டை கையில் வச்சுருப்பாங்க. அதனால் உங்களுடைய வயசு 35. அப்புறம் 20 லாக் ரூபீஸ் கையில் வச்சுருக்கிறீங்க, அதை இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கோயிங் ஃபார்வர்ட் எவ்ரி இயர் வந்து 1 லட்சரூபா வருஷம் மோர் அண்ட் அபோ இந்த 20 லட்சத்துக்கு மேலே 1 லட்சரூபா வந்து முதலீடாக பண்ண போகிறீங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் யுவர் ஆக்சுவலி லேட் ஃபார் த கேம் அப்படின்றதுனால நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா நிறையா ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, தெரிஞ்சிக்க வேண்டியது. ஆக்சுவலாக என்ன தெரியுமா வேடிக்கை, இப்போ ஸ்டாக்ஸ் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஸ் அ இண்டஸ்ட்ரியாகவே வந்து பெருசாக வளர்ந்தது. இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே 1000 கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஓகே, நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா, உங்களுக்கு வந்து எங்கே சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியும், இல்லைனா கூட மியூச்சுவல் ஃபண்ட் சரியான ஃபண்ட்ஸ் எனக்கு தேர்ந்தெடுக்க தெரியும் அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 18% வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியுது. 18% அப்படின்னா உங்களுடைய பணம் எவ்ரி 4 இயர்ஸ் வந்து டபுள் ஆகும் அப்படின்றது தான். சரி, இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டிஸ்டர்பே பண்ணாமல் அப்படியே அடுத்த 20 வருஷத்துக்கு அப்படியே வளர்க்குறது தான் உங்களுடைய ஐடியா அப்படின்றது நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். மோர் அண்ட் அபவ் இன்னொரு விஷயம் வந்து ஆல்சோ அசியூமிங் யூ ஆர் அ டிசிப்ளின்ட் இன்வெஸ்டர். ஏன்னா வருஷத்துக்கு 1 லட்சரூபா இதுக்கு மேலே போடணும் அப்படின்னா உங்களுடைய ஒரு மிட் லைஃப்பில் இருப்பீங்க, உங்களுக்கு வந்து பசங்க வேறு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் வந்து உங்களை எல்லா பக்கமும் இழுக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து 1 லட்சரூபா வந்து கூடுதலாக முதலீடு பண்ணுறீங்க அப்படின்றத நான் வச்சுக்கிறேன். இது வந்து பெரிய ஒரு கஷ்டமான டாஸ்க் இல்லை இன்றைக்கி, ஏன்னா நிறைய பேருடைய சம்பளம் அதிகமாக இருக்குது. அப்போ டெஃபினட்டாக இது வந்து அச்சீவபிள் அப்படின்ற பாயிண்ட் தான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே நல்லா புரியும். ஆரம்பத்தில் 20 லட்சத்தில் ஆரம்பித்தது, 18% வளர்ந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா எவ்ரி 4 இயர்ஸ் வந்து டபுள் ஆகுது அப்படின்னு சொன்னால, அப்போ 20 வருஷத்தில் 5 டபுள்ஸ் நடக்கும் அந்த இடத்துல. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 5.4 க்ரோர்ஸ்லேருந்து 6.4 க்ரோர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து மெச்சூரிட்டி 20 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து எடுக்க முடியும் உங்களுடைய 55வது வயசில். ஓகேங்களா, இது வந்து வெறும் லம்சம். நான் சொன்னேன் அந்த 20 லட்சரூபா இனிஷியலாக உங்கள் கையில் இப்போ பணம் இருக்குது, மார்க்கெட்லாம் வந்து எங்கேயோ ஏறி போயிடுச்சு, மார்க்கெட் கரெக்ஷன் ஆகட்டும் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் காதிலே போட்டுக்காமல் இப்போ லம்சமாக உள்ள இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட இன்னொரு 20 வருஷத்தில் 18% ரிட்டர்ன். நான் ரொம்பலாம் சொல்ல, இண்டெக்ஸில் போட்டாலே 12-13% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் சரியாக தேர்ந்தெடுத்திங்கன்னா 15-18% கொடுத்துருக்குறாங்க. டைரெக்டாக ஸ்டாக்ஸ் பண்ணிங்கன்னா அதே ரேஞ்சில் எடுக்க முடியும், அதை விட பெட்டராக கூட உங்களால் எடுக்க முடியும். பட் தெரியாமல் போய் பண்ணி மாட்டிக்காதீங்க, யாரோட ஹெல்ப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டர், இல்லைனா நீங்களே அதுக்கான விஷயத்தை கற்றுக்கோங்க. நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கிறது இந்த லம்சம் அமௌண்ட்டு தான். ஓகே, இதுக்கு அடுத்தது வரக்கூடியது எவ்ரி இயர் நான் சொன்ன மாதிரி இந்த 1 லட்சரூபா முதலீடு. ஓகே, அப்போ 1 லட்சரூபா வருஷத்துக்கு அப்படின்னக்குள்ளே மாதத்துக்கு 8500 இந்த ரேஞ்சில் தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது ஆஃப்டர் 20 இயர்ஸ் எவ்ரி இயர் நீங்கள் அதை பண்ணுறீங்க. ஸோ ஆஃப்டர் 20 இயர்ஸ் அது என்னவா வளர்ந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.25 கோடியாக வந்து வளர்ந்து நிற்கும். ஸோ இதில் ஒரு 5.5 கோடி நீங்கள் இனிமேல் பண்ணக்கூடிய அந்த 1 லேக் எவ்ரி இயர் அது வந்து ஒரு 1.25 கோடியாக வளர்ந்து நிற்கும். ஸோ மொத்தமாக ரெண்டுத்தையும் டேலி பண்ணி பாருங்கள், ஒரு 7.5 கோடி ரூபாய் வந்து கார்பஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணியிருப்பீங்க. உடனே நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது கார்த்திக், 18%லாம் எங்கேயாவது நடக்கிற கதையா அப்படின்னு பேசுவீங்க. நான் வந்து நடக்காதது ஆக்சுவலாக பேசலை, ஏன்னா ஒரு சில வருஷங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டல் அடிக்கும், இல்லை வந்து பியர் கிரிப்பில் போய் மாட்டோம். ஆனால் வந்து ஒரு புல் ரனில் போய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம அப்படி தானே பார்த்துட்ருக்கோம். இப்போ இன்ஃபேக்ட் வேறு அந்த மிடில் ஆஃப் அ புல் ரன், பேண்டமிக் ஒரு பக்கம், ஆனால் புல் ரனில் தான் இருக்கிறோம். ஒரே வருஷத்துலேயே வந்து இண்டெக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 100% வந்து ஜம்ப் ஆகிருக்குல்ல, 100% மேலேயே ஜம்ப் ஆகிருக்குல்ல ப்ராடர் இண்டிசஸ். அப்போ உங்களுக்கு புரியுதா, எல்லா வருஷமும் நான் வந்து இப்படி நடக்கும்னு சொல்ல, ஏதாவது ஒரு சில வருஷத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரியான வருடங்களில் நம்ம வந்து இன்வெஸ்டடாக இருக்கணும். அதுதான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இன்னொரு சிலருக்கு 20 வருஷம் வரைக்கும் நான் வேலை செய்வேனா அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருக்கும். அப்போ அவங்களால வந்து இந்த எவ்ரி இயர் வந்து 1 லேக் வந்து மேபி நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, இல்லை வந்து இன்கம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களால அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகிடும். அதை பண்ண முடியாதுன்னு சொல்லலை, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களை வந்து ஃபேமிலி வந்து ஒரு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், அது பண்ணலாம், இல்லை வந்து கோல்டு வாங்கலாம்,
பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸு, அவங்களுடைய காலேஜ் எஜுகேஷன், ஸோ இது மாதிரி எல்லா பக்கமும் அவங்களை வந்து இழுக்கும். அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ஐம் அசியூமிங் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு ஒர்க் பண்ண போகிறீங்க, இன்றைக்கி 20 லட்சரூபா இருக்குது அப்படின்னு நான் வந்து கணக்கு வச்சிருக்கேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறைய அசம்ஷன்ஸ் இருக்குது, ஸோ டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஓகே கார்த்திக், இப்போ நான் வந்து 25 வயசில் இருக்கிறேன், நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னது 35 வயசு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் 25 வயசில் இருக்கிறேன், இப்போ தான் நான் வந்து என்னுடைய கெரியரே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்னாலையும் இதே மாதிரி ஒரு 7.5 கோடி அச்சீவ் பண்ண முடியுமா, அதுக்கு எவ்வளோ எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஆர் ஆக்சுவலி வெரி வெரி லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிக்கே வந்து நேரம் கொடுக்கறது தான். அந்த காம்பவுண்டிங் எப்போ உங்களுக்கு ஃபேவராக ஒர்க் ஆகும்னா, நேரம் நிறையா கொடுக்க கொடுக்க அது வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 35 வயசில் ஒருத்தர் 20 லட்சரூபா அப்ரெண்ட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணும், பாருங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்குது 7.5 கோடிக்கு. ஆனால் நீங்கள் வெறும் மாதத்துக்கு 12,500 ரூபா பண்ணாலே போதும், எத்தனை வருஷத்துக்கு 25லேருந்து நீங்கள் 50 இல்லை 51 ரீச் பண்ணுற வரைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் 26 இயர்ஸ் நீங்கள் இதே அமௌண்ட்டு, நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு கூட உங்களுக்கு அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து 1.5 லட்சரூபா வரைக்கும் 80Cல கொடுக்குறாங்களே அந்த லிமிட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி நீங்கள் பண்ணக்கூடிய நிலமையில் இருந்தீங்கன்னா 18% ரிட்டர்ன்ஸ் எடுக்கும் பட்சத்தில் இதே 7.5 கோடியை நீங்கள் 50 வயசில் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் 35 வயசில் ஆரம்பித்தவர் அவருடைய 55வது வயசில் தான் வந்து இந்த இலக்கை வந்து அடைவார். அதுவும் அவரோட டைனமிக்ஸ் பாருங்கள், 20 லட்சரூபா முதல்ல வைக்கணும், அப்புறம் எவ்ரி இயர் வந்து 1 லேக் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ புரியுதா உங்களுக்கு? உங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் 25 வயசில் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அதாவது ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா the kind of amount he needs is very very less. okayla adhe madri you don't have to compromise on avangalude quality of life ninga engiyume compromise pananum avasiyame kediyadhu. avangalude amount kuda ninga avangalude sambalam yera yera increase panni invest panninga nichukongla and the numbers la tharmara irukum samaya irukum baga. இன்னொரு க்ரூஷியலான ஆஸ்பெக்ட் என்ன தெரியுமா, கம்ஃபர்டபுளாக ரிட்டையர் ஆகலாம், உங்களோட லைஃப் கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணலாம் கடனே இல்லாமல், அதுதான் அங்கே செமையான விஷயமே. ஸோ டேடி ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பகா அப்படி தான் சொல்லணும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்பரேன். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் குவரிஸ் இருந்தது அப்படின்னா meetkarthik@protonmail.com இமெயில்ஸ் அனுப்புங்க, ஃபோன் நம்பர்ஸையும் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக் கூட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் சேனல். நன்றி, வணக்கம்.